இந்த வீடியோவில் நாம எம்எஸ் ராஜா இயக்கத்தில் பிக்பாஸ் ஃபேம் பூர்ணிமா ரவி நடித்து ஆஹா ஓடிடியில் வெளியாகியிருக்க செவப்பி படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். செவப்பி இந்த பேரை கேட்ட உடனே இது ஏதோ நாய் ஆடு இல்லை ஏதோ ஒரு விலங்கு இல்லை பறவையோட பேராக தான் இருக்கும்னு கெஸ் பண்ண முடியும். சின்னக்காலப்பட்டின்ற ஊரில் பூர்ணிமா ரவி ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னோட பையன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது 1990 காலகட்டத்தில் இருக்க மாதிரியான படம். அந்த ஊரில் ஒரு ஒத்தப்பாறை இருக்குது. அந்த பாறைக்கடியில் நிறைய தங்கமும் வைரமும் கொண்ட புதையல் இருக்கு, அதை ஒரு பூதம் பாதுகாத்துட்டு வர்றதாவும் பல வருஷங்களா ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. பூர்ணிமாவோட பையனுக்கு அவங்க மாமா ஒரு கோழி வாங்கிட்டு வராங்க. அந்த கோழி முட்டை போட்டு ஒரு கோழி குஞ்சு வருது, அதோட பேரு தான் செவப்பி. இந்த செவப்பிக்கும் அந்த குடும்பத்துக்கும் அதோட அந்த ஒத்தப்பாறைக்கும் என்ன தொடர்புன்றதுதான் இந்த படத்தோட கதை. குமரன் கேரக்டர்ல வர அந்த சின்ன பையன் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தான். பூர்ணிமா ரவியோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. குமரனுக்கும் கிளின்ற பையனுக்கும் நடுவுல நடக்கிற எல்லா கான்வர்சேஷனுமே ரொம்பவே இயல்பா இருந்துச்சு. முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்ன்ற கான்செப்ட காமெடியாவும் இன்னசென்டாவும் அந்த பையனை வச்சு ரொம்ப அழகா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை நல்ல பினிஷிங்கோட முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா நியூ மூவிஸோட ரிவ்யூஸையும் தெரிஞ்சுக்க ஃப்ரைடே சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.